பதினேழுக்கு முன்னர் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் நீட் வேண்டாம் என்று சொன்னார்கள், ஜெயலலிதா அம்மையாரும் சொன்னார்கள். ஆனால் 1/2/2017 அன்றுதான் 8 கோடி மக்களின் பிரதிநிதியாகிய தமிழக சட்டசபை ஒரு மனதாக, அதான் முக்கியமான சொல்லணும், வழக்கமாக திமுகவும் அதிமுகவும் எல்லாத்துக்குமே எதிர்க்கக்கூடியவர்கள் இதிலே ஒன்றாக இணைந்து அனைத்து தரப்பினரும் காங்கிரஸ்காரங்க முஸ்லீம் லீக்கு எல்லாரும் சேர்ந்து 2 சட்டத்தை போட்டாங்க 1/2/2017. அதில் ஒரு சட்டம் மருத்துவம் சம்பந்தமான MBBS சம்பந்தமான மாணவர் சேர்க்கையில், குறிப்பாக அரசு மருத்துவக் கல்லூரிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நீட்டுக்கு விலக்கு கானது சந்த சட்டம். அதற்கு மாறாக +2 மார்க் அடிப்படையிலே தேர் அங்கே மாணவர் சேர்க்கை இருக்கும் என்பதுதான் அந்த சட்டத்தினுடைய பொருள். அந்த 1/2 சட்டம் வந்து மருத்துவ மேற்படிப்புக்கான சட்டம், MD MS. அதிலே ஏற்கனவே அரசு மருத்துவர்களுக்கு 50 விழுக்காடு கொடுக்கப்பட்டிருந்தது. இன்று அவர்கள் போராடுகிறார்கள், இன்று அதற்காக இன்று போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வந்து அந்த நீட்டுக்கான பிரிவு, நீட்டுக்கான சட்டம் வந்து அதை சாப்பிட்டுடுது. எனவே அந்த தமிழ்நாடு அரசு மருத்துவர்களுக்கு 50% இட அதை ஒதுக்கீட்டை வைத்துக் கொள்வதுதான் 2வது சட்டம். அதில் முதல்ல 2வது சட்டத்தை முதல்ல சொல்லலாம். 2வது சட்டம் இருக்கே, அந்த மட்ட மேற்படிப்பு இருக்கே, அது இந்தியாவிலேயே இங்கே ஒரு ஒருங்கிணைந்த அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் மெடிக்கல் சர்வீஸ், அதில் தமிழாக்கம் ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட் மெடிக்கல் சர்வீஸ் வந்து இந்தியா மட்டும்தான் இருக்கு. ஒருங்கிணைந்த மருத்துவ சேவை அப்படின்னா என்னன்னா, இங்கே ஆஸ்பத்திரி இருக்கு பாருங்க, இங்கே ஜென்ரல் ஆஸ்பத்திரி, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலு, இல்லை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸு, மதுரையில் இருக்க ஆஸ்பத்திரி, திருச்சி இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல், மருத்துவக் கல்லூரி, இங்கே மருத்துவக் கல்லூரி கூட இணைஞ்சிருக்கு இதோட, அந்த அங்கே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியினுடைய ஆசிரியர்கள் அனைவரும் வெளியிலேருந்து எடுக்கிறது இல்லை, அரசு மருத்துவர்களே MD MS படித்து அவர்கள் அங்கே ஆசிரியர்களாக ஆவார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், இங்கே அது மாதிரியான அரசு மருத்துவமனையில் கூடிய பணியும் புரிவார்கள். அது அந்த மாதிரி ஒரு திட்டம், கீழே ஆரம்ப சுகாதாரத்திலே சேரக்கூடிய மருத்துவர் ஒரு கட்டத்தில் MD படித்து MS படித்து இங்கே மாதிரி அதுக்கடுத்து அதுக்கும் மேற்படிப்புகள் படித்து இருக்கக்கூடிய அந்த முறைக்கு வேட்டு வைப்பது தான் அந்த நீட்டு. அதுக்கு 2வது அந்த சட்டம் சொல்லுச்சு. அது இன்னும் முதல் சட்டம் MBBS. MBBSக்கு 25 நம்ம அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு +2 அடிப்படையில் தான் இருக்கணும் அப்படின்றது. நீட்டு எதுக்காக வந்தது? அது நீட்டு வந்ததுக்கான காரணம் பாராளுமன்ற பரிந்துரை. பாராளுமன்ற கூடு என்ன பரிந்துரை பண்ணுதுன்னா, தனியார் மருத்துவக் கல்லூரியிலே கேபிடேஷன் பி, நன்கொடை அல்லது கட்டணங்கள் வந்து கோடிக்கணக்கில் வசூலிக்கப்படுது, அதுக்கு தடுக்கணும்ட்டு. நாம் இங்கே கேட்கறது அரசு மருத்துவக் கல்லூரி பற்றி தான், அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நீட் தேவையில்லை அப்படி என்று இங்கே ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. மாநில அரசு சட்டம் போட்டிருக்கிறது, சட்டசபை சட்டம் போட்டிருக்கிறது. எனவே 8 கோடி மக்களினுடைய உரிமை சம்பந்தப்பட்டது இப்போது இருக்கக்கூடிய நீட் வேண்டாம் என்ற பிரச்சனை. இது தமிழ்நாட்டின் உரிமை சம்பந்தப்பட்டது, தமிழக மக்களின் உரிமை சம்பந்தப்பட்டது, தமிழ் மக்களினுடைய தன்மானம் சம்பந்தப்பட்டது. எனவே இதை வந்து இப்போ நம்ம சொன்னாலும் இந்த சட்டம் போட்டு 1/2/2017 அன்னைக்கு சட்டம் போட்டு 18/2/2017 அன்று மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த பொருள் சம்பந்தமாக சட்டம் போடும்போது மத்திய அரசினுடைய ஒப்புதல் தேவை. அந்த அதை நம்ம அங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய மசோதா பாஸ் ஆகி சட்டம் நிறைவேற்றப்பட்டு சட்டசபையில் மத்திய அரசு, ஏன்னா இது கன்கரன்ட் லிஸ்டில் இருக்கு, கன்கரன்ட் லிஸ்ட் என்றால் பொதுப்பட்டியல், பொதுப்பட்டியலில் இருந்தால் அங்கே மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும், மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றால் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும், மத்திய அரசினுடைய கேபினெட் வந்து அதுக்கான அப்ரூவ் பண்ணி அங்கே அனுப்பணும். ஆனால் ஒரு ஆண்டுக்கு 18/2/2017 போய் இன்றைக்கி 18/2/2018 வந்துடுது. இந்த ஆண்டும் மருத்துவ கல்விக்கான மாணவர் சேர்க்கை வரும்போது நீட்டின் அடிப்படையில் தான் இருக்கும் என்கிறார்கள். சென்ற ஆண்டு எல்லா மாணவர்களும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் போராட்டம் நடத்தினாங்க,
தமிழக அரசு கூட இப்ப செங்கோட்டையன் அமைச்சர் அவர் சொல்றாரு நாங்கள் கூட நீட்டை எதிர்க்கிறோம் என்கிறார். நான் சொல்றாரு எதிர்க்கிறோம் என்பது என் காதில் ஏற்கிறோம் என்பது போல கேட்கிறது. ஏனென்றால் எதிர்ப்பது என்றால் என்ன? பக்கத்துல பாருங்க, சந்திரபாபு நாயுடு எதிர்க்கிறதுனா என்னன்னு நமக்கு சொல்லித்தர்றாரு. ஆந்திராவில ஆந்திர மக்களினுடைய சுய கௌரவத்தை உரிமையை ஆந்திராவினுடைய உரிமைக்காக நாங்கள் அதுக்காக இல்ல. அவர் என்ன சொல்றாரு, பாராளுமன்றத்திலே அவங்களுடைய எம்பிகள் பாஞ்சு பேர், அவங்க பாஞ்சு பேர் வந்து நாங்கள் பாராளுமன்றத்தை நடக்க விட மாட்டோம் என்று ரகலை பண்றாங்க. இன்று பாராளுமன்றம் கூடுது, நாங்க கேட்கிறோம். இப்போ 58 பேர் மொத்தம் இருக்கீங்க தமிழ்நாட்டில், அதுல 50 பேர் அதிமுகவை சேர்ந்தவங்க, மீதி 8 பேர். 58 பேரும் நீங்க அங்கே கடுமையாக டெல்லியிலே நீங்க ரிசைன் பண்ணமா வேணாமான்னு விட்டுருங்க. காவேரி இருக்கிறது, அதுக்கு அடுத்தது உச்சி புயலுக்கான நிவாரணம் இருக்கிறது, நீங்க அதுக்குள்ள நான் போகல. அங்கே பாராளுமன்றத்தை முடக்குவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கே தெலுங்கு தேசம் பண்றான், தெலுங்கு தேசம் பாஜகவுடன் கூட்டுறவில் இருக்கிறவன் பண்றாங்க, நீங்கள் ஏன் அங்க பண்ண மாட்டேன்றீங்க? இன்னும் உங்களோட ஒரு சொல்றங்க, ஐயா கண்ணு இருக்காரு, ஐயா கண்ணு ஒரு சிறு விவசாயிகள் சங்கம் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த 58 பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் வந்து பெரிசு. இந்த 58 பேரும் ஐயா கண்ணு பண்ணது கூட பண்ண முடியாதா? நீங்கள் அங்கே செய்தால் தமிழ்நாட்டிலே பெரிய இயக்கம் ஜல்லிக்கட்டு சொன்னார் பாருங்க. இதுக்கு முன்னாடி கௌதமன் அவர்கள் சொன்னார், ஜல்லிக்கட்டு அல்ல பல ஜல்லிக்கட்டு நடக்கும். எனவே இப்போ நாங்கள் இப்போது இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக கேட்பது, இந்த 58 பேரும் கடுமையாக அங்கே இந்த பிரச்சனையை பாராளுமன்றத்தை முடக்கும் அளவிலே செயல்பட வேண்டும் என்றும், தேவைப்பட்டால் டெல்லி வீதியிலே ஐயா கண்ணுவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அங்கே போராடின மாதிரி வீதியில் இறங்கி இப்போ ஆந்திரா எம்பிக்கள் போராடுவது மாதிரி அங்கே போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த நீட்டு கட்டி வருவதன் மூலமாக என்ன பாதிப்பு என்றால், சாதாரண தமிழ் ஏழை மாணவர்களால் இந்த நீட்டுக்கான கோச்சிங் சென்டருக்காக பணம் தர முடியாது. ஏற்கனவே 1984 நாமும் இங்கே ஒரு போட்டித் தேர்வு வைத்திருந்தோம், அதை 2006 அதை வேண்டாம் என்று அப்புறப்படுத்தினோம். காரணம் என்னன்னா, போட்டித் தேர்வினால் கோச்சிங் சென்டர்ஸ் தான் வருது. அது கோச்சிங் சென்டர்னா லட்சக்கணக்கில் அங்கே காசு கொடுத்து சேரக்கூடிய மாணவனுக்கு அது அனுகூலமாக இருக்கிறது. எனவே பிளஸ் டூ என்பது அனைத்து மாணவர்களுக்கும் சமமான ஒரு வாய்ப்பை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் நீட்டுக்காக பயிற்சிக்காக போவது என்பது ஒரு சமத்துவத்தை மறுப்பதாக இருக்கிறது என்பதால் தான் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நீங்கள் தனியார், இங்கே இருக்கக்கூடிய பிரபல மிக பிரபல மருத்துவ பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது, தனியார் மருத்துவக் கல்லூரிகளை பற்றி அல்ல நாம் மீண்டும் மீண்டும் சொல்வது. அரசு மருத்துவக் கல்லூரிகள் 25 இருக்கிறது. இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் 25 கல்லூரிகள் இல்லை. அங்கு ஆண்டு கட்டணம் சுமார் 10,000-15,000 ரூபாய், எல்கேஜி கட்டணத்தை விட குறைத்தல் அங்கே. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய அனிதா மாதிரியான ஏழை மாணவர்கள், கிராமப்புறத்து நகர்ப்புறத்து கூட ஏழை மாணவர்களுக்கான கல்வி வாய்ப்பு. ஏன்னா ஏழை மாணவர்கள் என்ன கேட்டால், நகரத்தில் இருந்தாலும் சரி கிராமத்தில் இருந்தாலும் அவங்களால ஒரு கோச்சிங் சென்டருக்கு போய் லட்சக்கணக்கிலே காசு கொடுத்துலாம் படிக்க முடியாது. எனவே பழைய மாதிரி பிளஸ் டூ அடிப்படையிலே இருக்கணும்னு அந்த சட்டம் இருக்கிறது பாருங்கள். 2006 போட்ட அதே சட்டத்தை 2017 நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். 2017 தமிழக அரசினுடைய அந்த சட்டத்தை மத்திய அரசு ஒப்புதல் தருவதற்கான ஒரு பெரும் அழுத்தத்தை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தர வேண்டும். அதற்கு ஆன இயக்கங்கள் இப்போது தேவை. இந்த முறை வந்து போன முறை பெரிய போராட்டம் நடந்தது, அந்த போராட்டம் வந்து ஒரு கட்டத்தில் நின்று போச்சு. நான் மீண்டும் இப்போது மே மாதம் வருகிறது, அதனுடைய ஆரம்பமாக இந்த உலகத் தமிழர் அமைப்புக்கு பெரிய நன்றி சொல்ல வேண்டும். இந்த துவக்கத்தை வெளிநாடு வாழ் நம்முடைய தமிழர்கள், இங்கே தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள். நம் மேல் இருக்கக்கூடிய அக்கறையால் இங்கே கல்வி மறுப்பு இருக்கு, கல்வி மறுப்பு சாதாரண ஏழைகளுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கையை அவங்க துவங்கியிருக்காங்க. நீட்டை வந்து நிச்சயமாக நாம் துரத்துவோம். ஏனென்றால் நீட்டு வந்து தமிழக மாநில மக்களின் உரிமைக்கான இது வேட்டு என்று நான்